ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளி ஜெயஸ்ரீலேருந்து என் பேர் ஜெயஸ்ரீ. நான் சேனலில் ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் போட்டுருக்கேன். இதெல்லாத்திலையும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். ஸோ இந்த 5 நாள் நான் ஏன் வந்து வீடியோ போடல அப்படின்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். ஸோ எனக்கு வந்து சிவியரான வைரல் ஃபீவர் இருந்தது. ஸோ லிட்டரலாக என்னால் எந்திரிக்க முடியல, பேச முடியல, என்னால் எதுவுமே பண்ண முடியல, அவ்வளோ கோல்டாக இருந்தது. ஸோ ரொம்ப நெஞ்சு சளின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தது. ஸோ இன்றைக்கி தான் வந்து ஆஃப்டர் 7 டேஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கேன். ஸோ என்ன யாராவது இத்தனை நாளில் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்கள் லவ் அண்ட் அஃபெக்ஷனை தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 30 above இருக்கிறவங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நாட் ஓன்லி 30 above, ஸோ 40s 50s ஆல்சோ நீங்கள் இதே ஸ்கின் கேர் ரொட்டீனை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து வயசாகுதே, ஸோ என்னோட முகத்தில் சுருக்கம் இருக்குது, நிறைய வந்து டார்க்னஸ் இருக்குது, பிக்மெண்டேஷனாக இருக்குது, ஓப்பன் போர்ஸ் விசிபிளாக இருக்குது, அடல்ட் ஆக்னி வருது, ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குன்னா தயவு செஞ்சு இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை நீங்கள் ஹெசிடேட் ஆகாமல் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து லிட்டரலாக என்னோட ஃபேஸில் எந்த வித மேக்கப்பும் போடலை. ஸோ நம்ம மார்னிங் 4:30 எந்திரிச்சேன் என்னோட பையனுக்கு ஸ்கூல் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ குளிச்சது, அப்போ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக மாய்ஸ்சர் மட்டும் அப்ளை பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து 4:30 சன் பார்க்க போகிறதில்ல நம்ம. ஸோ அதனால் வெறும் மாய்ஸ்சரைசர் மட்டும் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ எனிவே இப்போ வந்து டே டைமில் தான் வந்து நான் இந்த ஸ்கின் கேர் ரொட்டினை ஷூட் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் நாட் அ நைட் டைம். ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்கின் கேர் ரொட்டினை நைட் ரொட்டீனில் வந்து ட்ரை பண்ணுங்க. வந்து இந்த ஸ்கின் கேர் ரொட்டினை நைட் டைமில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து 30 above இருக்கலாம், 40 above இருக்கலாம், 50s கூட நீங்கள் இந்த ஸ்கின் கேர் ரொட்டினை தாராளமாக ஹெசிடேட் ஆகாமல் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து என்னோட ஸ்கின் வந்து பேர் ஸ்கின்னாக தான் இருக்குது. ஸோ நான் லைட்டாக ஐப்ரோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி வந்து என்னோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே வந்து பாருங்கள். நான் ஆக்சுவலாக வந்து லைட்டாக ஒன்று டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி வந்தது. ஸோ இது வந்து இப்போ 1 வீக் முன்னாடி வந்தது, என்னோட பீரியட்ஸ் அப்போ வந்தது. ஸோ இதுவும் ஸோ அது போக என் கண் வந்து மார்னிங்கே எந்திரிக்கிறனால லைட்டாக வந்து இந்த இடத்துல டார்க்னஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இப்போதைக்கு என்னோட ஸ்கின் கன்சர்ன். தொண்டை வந்து கொஞ்சம் கரகரப்பாக இருக்குது, ப்ளீஸ் வாய்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கின் கேர் நைட் ரொட்டீனில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயும் போல என்னோட ஸ்கின்னை வந்து டபுள் கிளீன்ஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் வந்து என்னோட ஸ்கின் இவ்வளோ நீட் அண்ட் கிளியராக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் அதையே பண்ணுங்கள். நீங்கள் சப்போஸ் வந்து மேக்கப் போடுற பர்சனாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு டபுள் கிளென்சிங் மஸ்ட் கம்பல்சரியாக பண்ணுங்கள். மேக்கப் போட்ட பர்சன் மட்டும்தான் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் வந்து சன்ஸ்கிரீன் டே டைமில் ஒரு 2-3 தடவை அப்ளை ரீஅப்ளை எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுவும் போக நிறையா வந்து டர்ட் பொல்யூஷனில் வந்து நம்ம சுற்றி இருக்கலாம். ஸோ நிறையா நம்ம போர்ஸில் வந்து அழுக்கு தங்காமல் இருக்கணும்னா தயவு செஞ்சு டபுள் கிளென்சிங்க்கு ஒரு ஹேபிட்டை வச்சுக்கோங்க. ஸோ அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து என்னோட ஸ்கின்னை டபுள் கிளென்ஸ் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு நான் வந்து இந்த கார்னியர் மிசலர் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து லிட்டரலாக சேஃபாக இல்லையான்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஸோ இதுதான் சேஃபு. அது போக நீங்கள் ஆயில் எல்லாம் அப்ளை பண்ணுறது உங்கள் ஸ்கின்னை ஃபர்தராக வந்து போர்ஸ்குள்ள அந்த ஆயில் போயிட்டு உங்களுக்கு ஆக்னி பிரேக் அவுட்ஸ் வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் சொல்லிட்டு ஆயில் எல்லாம் அப்ளை பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மிசலர் வாட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நீ கொஞ்சம் கூட போட்டுட்டேன், அதனால் ஒரு தண்ணியாக வலியுது. ஸோ அதுதான் இவ்வளோதான் என்னோட மேக்ஸிமம் அழுக்கு இன்னைக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கிளென்சிங்க்கு அடுத்தது நம்ம கிளென்சர். ஸோ நான் வந்து இந்த கிளென்சர் வந்து முதல்ல மார்னிங் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அட் ப்ரெசென்ட் வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சி செட் ஆனதுனால எப்பப்போ வந்து இதையும் யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து என்னோட ஃபாக்ஸ் ஸ்டைலும் யூஸ் பண்ணுவேன். இன்னும் சம்டைம்ஸ் என்னோட ரொம்ப ஆக்னி எல்லாம் வர மாதிரி இருக்குது பீரியட் டைம்ஸில் அப்படின்னா நான் சிட்டஃபில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறது எனக்கு ஏன் ஸ்கின்னுக்கு நல்லா செட் ஆகிடுச்சு 2-3 யூஸ் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு வந்து எது யூஸ் பண்ணால் செட் ஆகுமோ அதையே வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளென்சரில் வந்து நீங்கள் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் இருக்கிற மாதிரி வாங்கிட்டு என்னோட ஸ்கின் வந்து பிரைட்டன் ஆகணும், ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதே என் ஸ்கின் வந்து நல்லா ஒயிட்டாக பளிர்னு மாறிடணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஸோ அது வந்து அந்த நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும்தான் உங்கள் ஃபேஸ் வந்து பிரைட்டனாக இருக்கிற மாதிரி தெரியும், அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவலாக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்ஸ் எல்லாம் பயன்படுத்தி தான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. நம்மளோட உடம்பை எப்படி நம்ம சோப்பு போட்டு க்ளீன் பண்ணுறோமோ அதே மாதிரி ஃபேஸுக்கு நம்ம ஒரு கிளென்சரில் க்ளீன் பண்ணுறோம். ஏன்னா வந்து பாடியோட pH லெவல் வேறு, ஃபேஸோட pH லெவல் வந்து வேற. ஸோ பாடிக்கு போடுற சோப் வந்து முகத்தில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஃபேஸில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சரைசர் வந்து அது ரிமூவ் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா வந்து ஆக்னிஸ் வரும். ஸோ அதனால தான் வந்து ஒரு மைல்டான ஒரு ஜென்டல் கிளென்சருக்கு மாறணும்னு சொல்கிறது.
face ஒரு தனி face wash வந்து வெச்சுக்கோங்க சோ இந்த மாதிரி ஜென்டிலான ஒரு face wash வந்து எல்லா skin type-க்கும் செட் ஆகும் சோ இது உங்களுக்கு வேணா dry skin க்கு ஏத்த மாதிரினா நான் ஆல்ரெடி நிறைய ஷேர் பண்ணிருப்பேன் சிட்டஃபில் என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் இது இல்லாம செராவே யூஸ் பண்ணலாம் எபிசாஃப்ட் வந்து யூஸ் பண்ணலாம் நிறைய face wash வந்து மார்க்கெட்ல அவேலபிளா இருக்கு உங்களுக்கு எது செட் ஆகுதோ அத பார்த்து சாய்ஸ் பண்ணிக்கோங்க oily cleanser oily skin-ஆ இருந்தனா நீங்க தாராளமா இதையே வந்து யூஸ் பண்ணலாம் சோ அது போக இன்னும் நிறைய cleansers வந்து நான் வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன் சோ YouTube சேனல்ல போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் அவேலபிளா இருக்கும் கொஞ்சம் கீழ இருக்கும் கொஞ்சம் தேடணும் போய் பாருங்க சோ அவ்வளவுதான் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு லிட்டரலா வாட்டர் மாதிரி தான் இருக்கும் போட்டா வந்து முகத்துல கண்ணி எரியற மாதிரி அதெல்லாம் எதுமே தெரியாது இப்படி தான் இருக்கும் ஆனா வந்து நீட்டா இது வந்து கிளீன் பண்ணிடுது நம்ம போர்ஸா இருக்கட்டும் போட்டு வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கிற மாதிரி எல்லாம் இதுல எந்த ஒரு ஃபீலுமே இருக்காது சோ அதுதான் இதோட ஹைலைட்டே கண்ணுக்குள்ள தப்பி தவறி போச்சுன்னா கூட நம்ம கண்ணு எரியவே எரியாது அவ்வளவு ஜென்டலான ஒரு ஃபேஸ் வாஷ் சோ அவ்வளவுதான் நான் போய் முகத்தை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் சோ என்னோட முகத்தை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் சோ நான் எப்பயுமே ஃபேஸ்க்கு வந்து இந்த மாதிரி தனி டவல் தான் யூஸ் பண்ணுவேன் சோ இதுதான் சேஃபும் கூட நம்மளுக்கு வந்து டெய்லி கர்ச்சிஃப் துவைக்கிற மாதிரி இந்த டவலையும் சேர்த்து துவைச்சிடலாம் ஏன்னா வந்து நம்ம பெரிய டவல் யூஸ் பண்ணும்போது அதை நம்ம டெய்லி வந்து துவைக்க மாட்டோம் வீக்லி ஒரு 3 times தான் துவைப்போம் நான் அந்த மாதிரி தான் துவைப்பேன் ஸோ அதனால தான் நான் ஃபேஸ்க்கு தனி டவல் வச்சுக்கிட்டேன் முகம் பாருங்க லிட்டரலாக வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதே சமயம் ப்ளம்பியாக இருக்குது என்னோடய ஃபேஸ் வந்து சுத்தமாக ட்ரை எல்லாம் ஆக்கல இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி இது மோஸ்ட்டாக வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு நல்லாவே செட் ஆகும் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கும் செட் ஆகும் உங்களோட ஸ்கின் ட்ரை ஸ்கின்னாலும் கண்டிப்பாக செட் ஆகும் ஏன்னா என்னோட ஸ்கின் ட்ரை ஸ்கின் தான் பட் ஸ்டில் நான் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆசமான ரிசல்ட் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா டோனர் ஸோ டோனர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்பீங்க நம்மளோட ஏஜ் வந்து மேலே ஏற ஏற நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம கேர் பண்ணாமல் விட்டுடுவோம் அந்த மாதிரி கேர் பண்ணாமல் விடும்போது ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற விஷயம் வந்து டெட் ஸ்கின் செல்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் போர்ஸ் பெருசாகிக்கிட்டே இருக்கும் ஏன்னா வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸே வந்து மந்த்லி ஒன்ஸ் மந்த்லி டுவைஸ் வந்து கிளீன் பண்ணாமல் இருக்கும்போது அந்த டெட் ஸ்கின் செல்ஸோட இந்த போர்ஸ் ஓப்பன் ஆகி அதுக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் சேர்ந்து எல்லாம் ஃபைட் பண்ணி அடல்ட் ஆக்னி வந்து உருவாகிறதுக்கு ஒரு மெயின் ரீசனே அதுதான் ஸோ அதனால வந்து நம்ம போர்ஸ் எப்பயும் டைட்டாக வச்சுக்கணும் அதுக்காக டோனர் யூஸ் பண்ணணும் அவ்வளோதான் ஸோ டோனர் வந்து உங்களோட ஸ்கின்னை டைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதே சமயம் பிஹெச் லெவலை பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ உங்களோட ஃபேஸில் இருக்கிற மாய்ஸ்சரைசரை தக்க வச்சு லாக் பண்ணுறதுக்கு இந்த டோனர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் கிளைகாலிக் டோனர்லாம் யூஸ் பண்ணலாம் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருந்தால் அட் ப்ரெசென்ட் கிளைகாலிக்கெல்லாம் வேணாம் ஆர்டினரி பிராண்டில் இருக்கிற கிளைகாலிக் டோனர் வந்து உங்கள் ஸ்கின் வந்து ஏஜிங் ஆகுது இல்லையா ஸோ அந்த ஏஜிங் ஆகும்போது டெட் ஸ்கின் செல்ஸ் நிறையா வரும் பிக்மெண்டேஷன் ஆகும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கெல்லாம் இந்த கிளைகாலிக் டோனர் வந்து ஆர்டினரி பிராண்டில் இருந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதை நான் வந்து இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இப்போ ரிசல்ட் சொல்ல முடியாது நான் 1 month கழிச்சு அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை ஏஜிங் ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் நீங்கள் கோசாரெக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் ஸோ அப்படி ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா அது இந்த ஸ்டெப்பில் யூஸ் பண்ணுங்கள் டோனருக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த கோசாரெஸ் ஸ்னெயில் மியூசின் வந்து யூஸ் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ண போகிற ஸ்னெயில் மியூசின் வந்து டெர்மாகோவோட இந்த ஸ்னெயில் பெப்டைட் 96 ஸ்னெயில் மியூசின் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் நிறைய பேர் கேட்கலாம் இது எந்த அளவுக்கு ஒர்த்து நல்லா இருக்குமா கோசாரெக்ஸோட ஒரு எஃபெக்ட் வந்து இருக்குமான்னு கோசாரெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஹை எண்டாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யாராக இருக்கா அவ்வளோலாம் மணி ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து நம்ம இப்படி ப்ராடக்டை வந்து இப்படி ரப் பண்ணுறதுனால இந்த நுர மாதிரி வருது ஸோ டோன்ட் மைண்ட் இப்படி தான் ஒத்தி எடுக்கணும் இப்போ வந்து ஒத்தி எடுக்கும்போது அந்த நுர மாதிரி வரும் இல்லையா ஸோ அந்த ஃபோம் மாதிரி அது வந்து வராது அதுக்கு ரீசன் இதுதான் நம்ம ரொம்ப ரப் பண்ணக்கூடாது இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டோனர் எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஸோ அதுதான் அதுக்கான காரணம் இப்போ வந்து என்னோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இப்படி ஏதோ கம் மாதிரி இருக்குது பாருங்கள் நம்ம ஸ்னெயில் மிஷின் அப்ளை பண்ணாவே வந்து நம்ம ஃபேஸ் இப்படி தான் வந்து இருக்கும் ஸோ அது வந்து ஸ்கின்குள்ளார இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்னெயில் மிஷின் வந்து அப்ளை பண்ணியாச்சு ஃபோர்த் ஸ்டெப்பாக இப்போ இந்த டெர்மாகோவோட ஸ்னெயில் மிஷின் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஏஜிங்காக நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து பண்ணிட்டுருக்கோம் ஸோ அதனால் நம்ம இப்போ ரெட்டினால் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் ரெட்டினால் தவிர வேறு எதுலேயுமே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்கின்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கிடைக்காதுன்னு தான் சொல்வேன் நான் யூஸ் பண்ணதுனால சொல்கிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா சீரம்ஸ் வந்து பார்த்துருப்போம் ஸோ அதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு எஃபெக்ட் வந்து இருக்காது ஏன்னா வந்து அந்த ஏஜுக்கு அந்த சீரம்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் ரெட்டினால் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி ஒரு 30 above
வந்து ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து நம்மளுக்கு 30 இருக்கிற வரைக்கும் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டா சென்சிட்டிவா இருக்கும். ஸோ 30 அபவ் ஆக 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 ஏஜிங் வந்து நடக்க நடக்க நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் திக் ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கும்போது நம்ம டே டு லைஃப்ல வந்து ரெட்டினால் ஆட் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து ஆட்டோமேட்டிக்கா பீல் ஆகிக்கும். ஸோ அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆட்டோமேட்டிக்கா போர்ஸ் எல்லாம் கிளீன் அப் ஆயிட்டு வந்து நல்லா ஒரு சூப்பரா எஃபெக்டிவா வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து 30 அபவ் இருக்கவங்க உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன்ல ரெட்டினால் சேர்க்கறதுக்கு மறக்கவே மறக்காதீங்க. நான் என்னோட ரெட்டினால் வந்து கிட்டத்தட்ட 3-4 மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஃபாக்ஸ் ஸ்டைலோட இந்த ரெட்டினால். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 0.15% இருக்கிற ஒரு ரெட்டினால். ரெட்டினால் எப்பயுமே வந்து 1% கீழே இருக்கிற மாதிரி தான் வந்து வாங்கி யூஸ் பண்ணணும். அதாவது 0.1, 0.2, 0.25 வரையும் இருக்கு. 25 வந்து அந்த ரெட்டினால் ஒன்று காட்டியிருந்தேன் இல்லையா, அதுதான் 25. ஸோ நான் யூஸ் பண்ணுற இந்த ஒரு ரெட்டினால் வந்து பார்த்தீங்கன்னா 0.15% மட்டும்தான். ஸோ இது வந்து லிட்ரலாக பட்டாணி சைஸுக்கு தான் நம்ம வந்து மொத்தமே எடுக்கணும். மொத்த ஃபேஸுக்குமே நம்ம மற்ற சீரம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய விட்டு அப்படியெல்லாம் ஃபேஸில் யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முகத்தில் டைனி பம்ப்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இன்னொன்று ஒன்று சொல்கிறேன், ரெட்டினால் யாரெல்லாம் பிகினராக யூஸ் பண்ண விரும்புகிறீங்களோ கண்டிப்பாக வந்து இது உங்கள் முகத்துக்கு செட் ஆகிறதுக்கு 1 ஆகும். ஸோ அந்த 1 நிறைய டைனி பம்ப்ஸ் வரலாம், ஆக்னி வரலாம், அது எல்லாமே உங்களோட போர்ஸை கிளீன் பண்ணுதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா அந்த மருந்து உள்ளுக்குள்ளார போர்ஸ்க்குள்ளே போய் இருக்கிற கிருமிகள் டர்ட் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது தான் அந்த ப்ராசஸ். ஸோ அதனால் பயப்பட வேண்டியதில்லை. ஈவன் என்னோட ஸ்கின்னுமே வந்து ரெட்டினால் ஸ்டார்டிங்கில் 7-8 பிம்பிள் வந்துச்சு. ஸோ அதை வந்து நான் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ பட்டாணி சைஸ்க்கு மட்டும்தான் எடுக்கணும். அதுவும் எடுத்துட்டு இந்த மாதிரி ரப்பெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி டேப் டேப் மெத்தடில் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஸ்கின்னில் ஃபர்தராக அது இச்சிங் அண்ட் இரிட்டேஷன் ரெட்னஸ் எல்லாம் வராமல் யூஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இந்த ஸ்கின் கேர் ருட்டீனை உங்கள் அம்மாவுக்கு கூட நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம், நிறையா வந்து உங்கள் அக்காவுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு வேளை சின்ன பிள்ளையாக இருந்தால் சொல்கிறேன், ஒரு 20 அபவ் இருக்கவங்களாம் ரெட்டினால் யூஸ் பண்ணணும்னு தயவு செஞ்சு ஆர்வ கோளாறுல யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் ஸ்கின்னா ரொம்பவே சென்சிட்டிவ் ஆகிடும். அப்புறம் 30-40 வயசில் உங்களுக்கு இந்த ரெட்டினால் வந்து உங்கள் ஸ்கின்ல வேலை செய்யாமலேயே போயிடும். நீங்கள் சப்போஸ் 20 ஏஜில் இருக்கீங்க, 25 இருக்கீங்கன்னா உங்களுக்கு விட்டமின் சி இருக்குது, ஆன்டி ஏஜிங், ஸோ அதுவும் இல்லாமல் ஹைலரோனிக் ஆசிட் இருக்குது, நியாசினமைடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வேரியஸான சீரம்ஸ் எல்லாம் இருக்குது, அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன் வந்து நைட்டில் அப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா, மார்னிங் டைமில் அப்ளை பண்ணிங்கன்னா சன் டேமேஜுக்கு ரொம்பவே வந்து ப்ரோனாக இருக்கும். நீங்கள் மார்னிங் டைம் அப்ளை பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீனே போட்டாலும் உங்கள் ஸ்கின்னை வந்து சிவியராக டேமேஜ் பண்ணிவிடும், சென்சிட்டிவ் ஆகிடும். அதுதான் மெயின் ரீசன். ஸோ எப்பயுமே ரெட்டினால் வந்து நைட் டைமில் யூஸ் பண்ணணும். வீக்லி 3 மட்டும் யூஸ் பண்ணுங்கள் இஃப் சப்போஸ் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா. நான் வந்து 1 விட்டு 1 இப்போ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இது பழக்கமாகி ஒரு 3-4 ஆனதுனால நான் இந்த ரெட்டினாவில் வந்து இப்போ 1 விட்டு 1 அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 1 யூஸ் பண்ணுவேன் இது, 1 லீவ் விட்டுருவேன், 1 யூஸ் பண்ணுவேன், 1 லீவ் விட்டுருவேன். ஸோ இந்த ருட்டீனை வந்து இப்போ இப்போதைக்கு நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் உங்களால் கோசாரெக்ஸ் எல்லாம் வாங்க முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா தயவு செஞ்சு சாண்ட்விச் மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். அதாவது நம்ம டபுள் கிளென்ஸ் பண்ணிவிட்டு டோனர் யூஸ் பண்ணணும்னா டோனரும் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக ஒரு லைட்டாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே ரெட்டினால் போடுங்க. ஸோ அதுக்கு மேலே அகைன் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ருட்டீனில் வந்து உங்கள் ஸ்கின் அடிக்கடி சென்சிட்டிவ் ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் செரமைடுன்னு ஒரு மாய்ஸ்சரைசரை வச்சுக்கோங்க. ஸோ செரமைட் இஸ் வெரி வெரி ப்ரொடெக்டிவ் ஏஜென்ட், இட்ஸ் ப்ரொடெக்ட் யுவர் ஸ்கின் பேரியர். ஸோ உங்களோட ஸ்கின்னோட டாப் லேயரை தான் பேரியர்னு சொல்கிறாங்க, ஸ்கின் பேரியர்னு. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ மாய்ஸ்சரைசர் இப்போ அப்ளை பண்ணியாச்சு. நீங்கள் சப்போஸ் கோசாரெக்ஸ் யூஸ் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியலன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. சப்போஸ் உங்ககிட்ட அதெல்லாம் இல்லை, வெறும் மாய்ஸ்சரைசரும் ரெட்டினால் மட்டும்தான் இருக்குன்னா சாண்ட்விச் மெத்தடில் யூஸ் பண்ணுங்க. நீங்கள் சப்போஸ் பிகினராக இருந்ததுன்னா இல்லைனா வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு உங்கள் ஸ்கின்னுக்கு ஒத்துக்குதுன்னா நீங்கள் டைரெக்டாக ரெட்டினால் வந்து அப்ளை பண்ணலாம். மோஸ்ட்டாக நிறையா பேருக்கு வந்து ஆக்னீஸ் அதெல்லாம் வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, எரியற மாதிரி எல்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து சாண்ட்விச் மெத்தடை வந்து சொல்கிறது ஏஜிங் ஆகிறத ப்ரிவென்ட் பண்ணும். நான் எப்பயுமே இந்த கையில் கூட மிச்ச மீதியெல்லாம் ஃபுல்லாக வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுருவேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஸ்கின் கேர் வந்து இப்போ எண்ட் ஆகிறதுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல மார்க்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் லைட்டாக வந்து இந்த டார்க் ஸ்பாட் கரெக்டர் வந்து நான் வச்சுட்டு தான் வந்து படுப்பேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து யூஸ் பண்ணலாமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ சேஃப்லி யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் டெர்மாகோவோட இந்த டார்க் ஸ்பாட் கரெக்டர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதான் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் இருப்பீங்க இல்லையா, ஸோ அதுக்காக தான் வந்து பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி வந்து
நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு வந்து ரெட்டினால் யூஸ் பண்ணியாச்சு, நாளைக்கு எப்படிமா யூஸ் பண்றது அப்படின்னு கேப்பீங்க. நாளைக்கு சிம்பிளா வந்து டபுள் கிளென்ஸ் பண்ணிட்டு, கிளென்சர் யூஸ் பண்ணிட்டு, டோனர் இஸ் ஆப்ஷனல், நீங்க யூஸ் பண்ணனா பண்ணலாம் இல்லனா விடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி கரெக்டர் வச்சுக்கலாம். சோ அது மட்டுமே போதும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லாஸ்டா இந்த லிபாம். லிபாம் வந்து ஆப்வியஸ்லி நம்மளுக்கு ஏஜிங் ஆகும்போது நம்ம லிப்ஸ் ரொம்ப ட்ரை ஆகும், டார்க் ஆகும். சோ அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்கு லிபாம் வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணணும். லிப்ஸ் எப்பயுமே சாஃப்டா இருக்கும். சோ அவ்வளவுதான். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். சோ ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. சோ டாடா, பை பை.